வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எம்என் டிஜிட்டல் ஆடியோஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஜிபி எல்இடி யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸை எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ண பார்த்திங்கன்னா மட்டும்தான் என்னங்கிறது புரியும், இல்லைனா புரியாது. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோனுடைய கோடு வேணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கோடு கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்இடி அதாவது WS2812B அப்படிங்கிற எல்இடி. இது வந்து ஒரு ஆர்ஜிபி எல்இடி, அதாவது நம்ம இதை வந்து அட்ரஸபிள் எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்சல் எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நியோ பிக்சல்னு சொல்லுவாங்க. இதனுடைய நம்பர் WS2812B. சரிங்களா, இந்த எல்இடி வந்து கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இந்த எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்கு வந்து 60 எல்இடிஸும் வருது. ஸோ இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பெர் மீட்டருக்கு 60 எல்இடி வர்ற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி எல்இடிஸ் வேணுமோ அந்த மாதிரி எல்இடிஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை. பவர் சப்ளை எடுத்திங்கன்னா 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். எத்தனை ஆம்பியர்னால் நீங்கள் எவ்வளோ எல்இடிஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆம்பியர்ஸ் பண்ணலாம், 3 ஆம்பியர்ஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எல்இடிஸ் நீங்கள் லோடு கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியரை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் போர்டு ஒன்று வேணும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய போர்டு வந்து நேனோ அப்படிங்கிற போர்டு, அதாவது ஆர்டினோ நேனோங்கிற போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர்டினோட நேனோ. ஸோ ஆர்டினோட வந்து பார்த்திங்கன்னா மெகா வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஆர்டினோ போர்டு நமக்கு தேவைப்படுது. நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோ நேனோ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட யூனோ இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெகா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன அப்ளிகேஷனுக்கு வந்து எனக்கு ஆர்டினோ நேனோ இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆர்டினோ நேனோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை, உங்களுக்கு இன்னும் காஸ்ட் வைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக சிப் இருக்குது, சர்க்கியூட் போட்டு நீங்களே வந்து அப்லோட் பண்ண முடியும். அப்படி அதுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஓகே, தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராம் எழுத முடியும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுட்டு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி அப்லோட் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், மொபைல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி வாங்க இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க கனெக்ஷன் கொடுக்குறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்கு வந்து மொத்தம் 3 தான் வரும், 3 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு, இன்னொன்று நெகட்டிவ் வோல்ட்டு, இன்னொன்று வந்து டேட்டா. ஸோ எல்இடிக்கு வந்து 5 வோல்ட்டு கொடுக்கணும். தென் ஆர்டினோவுக்கும் உங்களுக்கு 5 வோல்ட்டு தாங்க நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆர்டினோவில் டைரெக்டாக வந்து இன்புட் லைனில் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே அதுலேருந்து நம்ம இங்கே கொடுக்கலாம், இல்லை டைரெக்டாக கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா, ஸோ எப்படி பின் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் மொத்தம் 3 லெக் இருக்குது, பார்த்தாவது தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இன்னொன்று வந்துட்டு டேட்டா, இன்னொன்று வந்து ப்ளஸ் 5 வோல்ட்டு அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஏரோ மார்க் பாருங்கள், டேட்டாவில் இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, இதுலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி 1 by 1 போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, இதுதான் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போகும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம அதில் கனெக்ஷன் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ டேட்டா பொறுத்த வரைக்கும் ஏரோ மார்க்கு போகக்கூடிய லைனில் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்புட் இப்படி தாங்க நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, இப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு 1 by 1 ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நேனோவில்
ஆனால் எந்த பின்லேருந்து அவுட்புட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டா ஒயர் எடுத்துகிட்டு வந்து D5 அப்படிங்கிற பின்னுலேருந்து நான் எடுத்திருக்கேன். பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் D5 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ப்ரோக்ராமில் நான் அந்த D5ங்கிற பின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். D5ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, டிஜிட்டல் பின். இதெல்லாமே இந்த செட் இருக்கக்கூடியது ஏல ஸ்டார்ட் ஆகும், அதெல்லாம் வந்து அனலாக் பின்னு. நான் டிஜிட்டல் பின்னில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் D3 D2 உங்களுக்கு எந்த மாதிரி எந்த பின் வேணுமோ அதுக்கு தகுந்த நீங்கள் ப்ரோக்ராம் அங்கே எழுதிக்கோங்க. அந்த பின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அவுட்புட்டை. ஓகேங்களா, சிம்பிள் கான்செப்ட் தான். இதிலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்துமே டேட்டாவில் கொடுக்குறோம், லைட்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறோம், இதுக்கும் பவர் சப்ளை கொடுக்குறோம், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ரோக்ராம் ஆடினால நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம், அந்த ப்ரோக்ராம் எழுதி அதை நம்ம ரன் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு டேட்டா கேபிள் இருக்கும், டேட்டா கேபிள் போட்டு நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க டேட்டா கேபிள். ஸோ இதை நம்ம போட்டு இதிலேருந்து தான் நம்ம மொபைல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம், கனெக்ட் பண்ணி அதில் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவுட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வால் மாட்டுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நானே ஓனாக டிசைன் பண்ணது, இது வந்து ஒரு வால் வாஷர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. நம்ம டைரெக்டாக வந்து லைட் நமக்கு தெரியாது, வாலில் பட்டு அந்த ரிஃப்ளெக்ட் மட்டும் நமக்கு தெரியும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி மெத்தடில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அக்ரிலிக் ஷீட்டு தான், அக்ரிலிக் ஷீட்டு வாங்கி நானே கட் பண்ணி இதை வந்து ஒட்டி போட்டிருக்கேன். சிம்பிளான ஒரு மெத்தட் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஆம்பிளிஃபயருக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் உங்களுடைய பர்பஸ் தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ப்ரோக்ராம் கோடு வந்து எனக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் கோடை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் சொல்கிறேன். சரி, ஓகே, இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆர்டினோ ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள 3 டாட் இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு போர்டை வந்து செட் பண்ணணும், செட்டிங்ஸ் போங்க. அதில் போர்டு டைப்புன்னு இருக்கும், அதில் ஆடினோம் அப்படிங்கிறத போங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு டைப் இருக்கும், நேனோ அப்படின்ட்டு இருக்கும், யூனோ இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறது நேனோ அப்படின்னா நேனோ அட்மேக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இப்போ எங்கிட்ட இருக்கிறது யூனோ அப்படிங்கிறதுனால நான் யூனோ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஆப் செட்டிங்ஸில் போனீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு, நமக்கு எனக்கு தேவையில்லை. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஸ்கெட்சை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும், எங்கே இருக்கோ அந்த ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தென் இதில் லைப்ரரிஸ் இருக்கும். இந்த லைப்ரரிஸ் உங்களுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் வேணுமோ அந்த லைப்ரரிஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து நியூ பிக்சல் லைப்ரரி தேவைப்படும். ஸோ அதுவே உங்களுக்கு சொல்லும் என்ன லைப்ரரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேவைப்படக்கூடிய லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லைப்ரரி டிஃபால்ட் அதுவும் வரும். ஓகேங்களா, ஸோ அதில் ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய இதில் ஓப்பன் ஃப்ரம்னு இருக்கும், அதில் டிவைஸு, இதில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தட் ஐஎன்ஓ அப்படின்னு சொல்லி ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, ஆல் எஃபர்ட்ஸ் நியூ பிக்சல் நான் ஃபைல் நேம் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிம்பிள் மெத்தட் தாங்க, ஏரோ மார்க் காமிச்சிருக்குன்னா எந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை கம்பைல் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைல் ஆகும், கம்பைல் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சது. ஓகேங்களா, கம்பைல் ஆகும்போது ஏதாவது எரர் இருந்தால் எரர் காட்டும், கம்பைலேஷன் ஃபினிஷ்டு வந்துச்சுங்களா, தென் அடுத்தது பாருங்கள் அப்லோடு, அவ்வளோதாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பர்மிஷன் கொடுத்துருங்க, அப்லோட் ஆகும். அப்லோட் 100% முடிஞ்சதுக்கப்புறம் தேங்க்யூன்னு அப்படின்னு சொல்லி வந்துடுங்க. இப்போ அப்லோட் வந்து ஃபினிஷ்னு வந்துச்சுங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடுங்க. வெரி சிம்பிளான மெத்தட். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.